ஷம்லா வா இங்கதா வா. சக்தி உள்ள மூலிகையில தான் இந்த பொண்ணு கண்ணை முடிச்சு. ஸ்வேதா ஸ்வேதா இவங்க எதுக்கு இப்ப வந்தாங்க? என்னடியாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்ண? நீ இருக்கியா செத்தியான்னு கூட தெரியாம எங்களை தவிக்க விட்டுட்டியே. நீங்க யார? எங்களை பார்த்தா யாருன்னு கேக்குற? நீங்க யாரு? பயப்படாதீங்க, உங்க பொண்ணு உயிர் பொழைச்சதே கடவுள் புண்ணியம். ஆனா மலையில இருந்து விழுந்ததுல துரதிருஷ்டவசமா அவளுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் இல்லாம போயிடுச்சு. சில பேருக்கு இது மாதிரி ஆகுறது உண்மைதான். தலையில அடிபட்டு இருக்கப்போ அது எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்துகிறது நம்மளால சொல்ல முடியாது. இல்ல, என்னால முடிஞ்ச வரைக்கும் வைத்தியம் பார்த்து சுய நினைவே இல்லாத பொண்ண இப்படி எந்திரிச்சு நடமாட வச்சுட்டேனே. இல்ல, என்னால நம்ப முடியல. அது எப்படி வைத்தியர சுத்தமா நினைவில்லாம போகும்? ஸ்வேதா பிளீஸ் கொஞ்சம் யோசி, நல்லா யோசிச்சு பாரு, உனக்கு எல்லாமே ஞாபகம் வரும். யோசிச்சு பாருமா. நான் தாண்டி உன் பெத்த தாய், என்ன கூடவா உனக்கு அடையாளம் தெரியல? எனக்கு யாரையுமே தெரியல, எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல, நீ பதட்டப்படாம இரு, புரியுதா? இல்ல இல்ல. ஸ்வேதா, அம்மா ஸ்வேதா, 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 ஸ்வேதா. என்னாச்சு? இத பாருங்க, உங்க பொண்ணுக்கு என்ன பிரச்சனைன்னு இப்ப உங்களுக்கு முழுசா புரிஞ்சிருக்கும். நீங்களும் கவலைப்பட்டு அவளையும் கலவரப்படுத்தாம இருக்கிறது தான் முக்கியம். எல்லாம் உன்னாலதான் டி. ஷாம்லா போதும், நிறுத்துறியா? என்ன இங்க ஒரு சண்டை ஆரம்பிக்க போறியா? நீ பண்ண முட்டாள்தனத்துக்கும் உன் பொண்ணு பண்ண பைத்தியகாரத்தனத்துக்கும் வித்யா பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. வா, தயவு செஞ்சு வெளியில வா. வெற்றி இல்லையா? வெளியில போயிருக்கான்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். பாத்தீங்களா, நான் எப்ப வந்தாலும் அவனை பார்க்கவே முடிய மாட்டேங்குது. சேச்சே, போன தடவை மாதிரி எல்லாம் இப்ப ஆகாதுப்பா. இங்க பக்கத்துல தான் போயிருக்கான், இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவான். ஓ, எதிர்பார்க்கல. நான் சொன்னா சொன்னதை செஞ்சிருவேன் கல்யாணி. நீ ஆளை வச்சு மிரட்டலாம், இல்ல நீயே விரக்தியில பேசுற மாதிரி என்கிட்ட ஒரு சீனை போட்டு என்ன டைவர்ட் பண்ண பார்க்கலாம். என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா எண்ட் ஆஃப் த டே ஜெயிக்க போறது நான் தாம்மா. உன் அத்த மாமா ரெண்டு பேரையும் உட்கார வச்சு நடந்தது எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்காம இங்கிருந்து வெளியே போறதா இல்ல. பெரிய ஏய் கல்யாணி, அப்படிலாம் உண்ணாகாது, நீ பதட்டப்படாத, நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமா இரு. ஏய் என்னாச்சு? என்னால முடியலங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏய், வேற யாராவது பயந்த பரவாயில்ல, நீ நீ போய் இப்படி இருக்கலாமா? ஏய், நான் தான் அவனை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கேன். இப்ப அவ ஒரு வெத்து விட்டு கல்யாணி, அவ வாய் மட்டும்தான் வேஸ்ட். இல்லங்க, எனக்கு அப்படி தோணல. ஏற்கனவே உங்க அம்மா இந்த கல்யாணத்தை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு நீங்க அவங்க மனச மாத்தி இன்னைக்கு நான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். உள்ள நுழைஞ்சு ஒரு நாள் கூட முழுசா முடியல. அதுக்குள்ள இவன் வந்து ஏதாவது காட்ட பண்ணானா என்னோட மொத்த வாழ்க்கையும் நாசமா போயிடுங்க. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாத்தீங்கன்னா நான் சொல்றதுல இருக்க நியாயம் உங்களுக்கு புரியும்.
பொறுப்பு சங்கடப்படுத்தக்கூடிய விஷயம் அந்த ரஞ்சித்தட நடந்தாலும் சரி, இல்ல எங்க அம்மாவால நடந்தாலும் சரி, வேற யாரால நடந்தாலும் சரி, அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். கல்யாணி, என் பொண்டாட்டிங்கிற என்னைக்கும் ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும். அழுற கண்ண தொடச்சுக்க என்ன, அவ பொழைச்சது சந்தோஷம் தான், ஆனா அவ பழைய ஞாபகம் இல்லாம இருக்கிறது எனக்கு ஒரு விதத்துல நிம்மதியாவும் இருக்கு. எனக்கு என்னமோ அவளுக்கு எந்த ஞாபகமும் திரும்ப வராம இருக்கிறது நல்லதுன்னு தோணுது. எல்லாரும் மனசு மாதிரி திறந்துற ஒரு சமயம் ஒன்னு வரும்ல, உங்க பொண்ணுக்கும் அப்படி ஒரு சமயம் கண்டிப்பா வரும். நீங்க தான் பாத்தீங்கல்ல எவ்வளவு அகங்காரம் இருந்தா இப்படி கடத்திட்டு வந்து மலையிலிருந்து தள்ளிவிட்டு தானும் விழுந்திருப்பான். பழசெல்லாம் திரும்பவும் ஞாபகத்துக்கு வந்தா திரும்பவும் அசோக வித்யாட்ட இருந்து பிரிக்க தான் பாப்பா. என்னங்க, ஒரே ஒரு ஆள் நடிச்சு ஒரு ஃபுல் படத்தை எடுக்க முடியும் போது ஆளே இல்லாத ஒரு வீடியோ எடுக்க முடியாதா என்ன? இந்த வீட்டுக்கு ஒண்ணு பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இந்த வீட்டு அம்மா இருக்காளே, அரைப்படி சுண்டல் பண்றாங்களோ இல்லையோ, அரை கிலோ அட்வைஸ் கன்ஃபார்ம். பாருங்க ஒருத்தன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. இப்போல்லாம் மெசேஜ் சொல்ற வீடியோ எல்லாம் யாரு பாக்குறாங்க? ட்ரால் வீடியோக்கு தான் வாழ்வு.